ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூரி தாங்க பார்க்க போகிறோம். ரோட் சைடில் புஸ்ஸு புஸ்ஸுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூரி வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறது நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு சாஃப்டான டவ் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பூரி வந்து புஸ்ஸு புஸ்ஸுன்னு அழகாக டெக்ஸ்சராக கரெக்டான பதத்தில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக நீங்கள் மாவு பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பூரி வந்து புஸ்ஸுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசையணும். இந்த மாதிரி சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அரை மணி நேரம் விட்டுடலாம், இல்லாட்ட 15 நிமிஷம் கூட ரெஸ்ட் கொடுத்துருங்க அந்த டவுக்கு. அதுக்குள்ளே நம்ம தேவையான ப்ரிப்பரேஷன் கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன், சிக்கன் கிரேவி தான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வேண்டாம் பூரி மசாலா கறி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், இல்லாட்ட மட்டன் கிரேவி கூட ரெடி பண்ணி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். பூரிக்கான டவ் வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ வந்து பூரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் போட்டுக்கிட்டு பர்ஃபெக்டாக பூரிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மந்தமாக இருந்துச்சுன்னா பூரி வந்து புஸ்ஸு நல்லா அழகாக இருக்கும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மீடியமாக பதத்தில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கடாயை நல்லா சூட் பண்ணிக்கணும். பூரி எப்பயுமே நீங்கள் வந்து நல்லா எண்ணெய் சூடாக இருக்க எண்ணெயில் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புஸ்ஸுன்னு வரும். போட்ட அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் மேலே எண்ணெயை வந்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி புஸ்ஸுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பூரி செகண்ட் டைமு பாருங்கள், இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு வந்து பூரி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா பூரி வந்து புஸ்ஸுன்னு வராது. பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி வருதுன்னு பூரி பஃப்பாக வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதே மாதிரி மற்ற எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி பூரியை நம்ம எண்ணெயில் போட்டோன்னு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்தான் ஃப்ரெண்ட்ஸ் பூரி வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும். இல்லாட்டா மெதுவாக, இல்லாட்டா ரொம்ப ட்ரை ஆயிரும், இல்லாட்டா முறுமுறுன்னு ஆயிரும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க. போட்ட அடுத்த செகண்டு நீங்கள் வந்து மேலே எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ண பஃப்னு வரும். இன்னொரு திங் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் பூரி வந்து இந்த மாதிரி மெத்தடில் வரும். ரொம்ப மெது சூடிலே வச்சுருந்தாலும் பூரி பஃப்னு வராது. இந்த கிளாரிட்டி நான் உங்களை வீடியோலேயே கொடுத்துட்றேன். பாருங்கள் நல்லா சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு பஃப்டு பூரி நல்லா வரும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் சிக்கன் வன் பண்ணி வச்சுருக்கத வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போதுக்கப்போ அப்டேட் ஆகணும் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க பூரியும் நான் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி பஃப்டாக பூரி கரெக்டாக வரணுண்டா உப்மா ரவை அவாய்ட் பண்ணிக்கிட்டு, மைதாவை அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கோதுமை மாவு வச்சு நீங்கள் பர்ஃபெக்டான சாஃப்டான பூரி 2 மணி நேரம் கூட இதே சாஃப்ட்னஸில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உப்மா ரவையை யூஸ் பண்ணி நீங்கள் பூரி பண்ணிங்கண்டா அந்த நேரத்துக்கு மட்டும் சாஃப்டாக பஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து ரொம்ப காஞ்சி போயிடும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. மைதா கூட அப்படி தான். அதே மாதிரி சின்ன சின்ன பூரியும் நான் இந்த வீடியோவிலே காமிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுண்டோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ புஸ்ஸுன்னு வருதுண்டு. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் பூரி வந்து புஸ்ஸுன்னு வரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்தாலும் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப மொறுமொருன்னு இல்லாமல் புஸ்ஸுன்னு அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக ரோட் சைடில் வந்து பூரி பார்க்கறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்கும்ல, அதே மாதிரி தான் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஈஸி சிம்பிள் மெத்தட் தான், ரொம்பலாம் டைம் எடுக்காது. இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக உள்ளே ஏருங்கிறது நல்ல இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டா பூரி, வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு இருக்குது பூரி. பாருங்கள் இந்த மாதிரியே வரணுன்டா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கம்பல்சரி. தேங்க்ஸ். சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பஃப்டு பூரி உங்கள் வீட்லேயே ரெடி ஆயிரும். கம்ப்ளீட்டாக உப்புமா ரவையும் மைதாவையும் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கோதுமை மாவு வச்சு நீங்கள் இந்த பூரியை நீங்கள் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.